அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் அப்பள கூட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள்: 100 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 10 அப்பளம். குக்கரில் கடலைப்பருப்பு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், வெங்காயம், மஞ்சள் தூள் சேர்த்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அது கூட மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அது கூட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பை வந்து அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அப்பளத்தை நொறுக்கி அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்கன்னா சுவையான அப்பள கூட்டு ரெடி. இந்த ரெசிபியை மறக்காம உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய குக்கிங் ரெசிபீஸ் தெரிஞ்சிக்க மறக்காம செல்விஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.